நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விஜய் சுவாபாகு வீரியம் ஆசிரித்திய சுவாகு வீரியம் ஆசிரித்திய பிரார்த்தையாம் அர்ஜுனம் ரணேன் தொம் து மித்திரமுக சத்ருகு மா பீஷை தும் இச்சசி எனக்கு நல்லதே நீர் சொல்ல மாட்டீரே நீர் நல்ல நண்பன் வேஷத்தில் இருக்கிற பகைவனாக இருக்கிறீரே என்றார் கரணன் நிந்தித்தான் இவர் இப்படியே பேசிட்டு காரணம் உடனே கொஞ்சம் நிதானம் இழந்து போய் கரணன் இவரையும் வசவு பாடி இவரோடு நிறுத்தாமல் இவர் நாடு இவர் நாட்டு பெண்கள் இவர் நாட்டு அந்தணர்கள் அனைவரையும் வச்சான் துராத்மா மத்ரகோ நித்தியம் நித்தியமான் ரிதிகோ ருஜு யாவதந்தம் தௌராத்மியம் தௌராத்யம் மத்ரகேஷ்விதித்ருதம் எதைவ சங்கதம் கிருத்வா நரஹ்பததி மத்ர தேசத்தில் இருக்கிறவர்களெல்லாம் தீயவர்கள் அந்த நாட்டு பெண்களும் தீயவர்கள் தேவையற்ற அந்த நாட்டு அந்தணர்களும் தீயவர்கள் என்று எல்லாம் சொந்த உடனே சல்லியனுக்கு பிடிக்காத போய் அப்போ ஒரு கதை சொல்கிறான் கரணா வீணா கோவிச்சுக்காதே நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு ரொம்ப அதிகமான கோபம் சட்டை நிறுத்தி உட்காத்தி வச்சுன்னு கதை சொல்ல அப்போ தான் எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும் ஒரு காக்கா இருந்தது பல அன்னப்பறவைகள் இருந்தது ஒரு தேசத்தில் அந்த காக்காய் சில பேர் வளர்த்துன்னு வந்தா நிறைய சோர் போட்டா அதை அவள் குடிக்கிறது எல்லாத்தையும் குடிக்கும் அவள் சாப்பிட்றது எல்லாத்தையும் சாப்பிடும் நல்ல வைஷகுமாரர்கள் பணக்காரா பணக்காரர்கள் காட்டு கேக்கு நல்லா ஊட்டச்சத்து கொடுத்துருக்கா வைஷக்கிர சமுத்திராந்தே பிரபூத தனதான்யவான் பகுபுத்திர பிரியாபத்தியாக சர்வபூதானு கம்பக்காக கருப்பு காக்கே பத்தடி பறக்க தெரியாததுக்கு ஆனால் அது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்துடு விட்டு அப்போ அந்த ராஜ் அந்த புத்திரர்கள்லாம் அந்த காக்கே சொல்கிறா நீ மாட்டோம் நீ எவ்வளவு பெருமை பறவை தெரியுமோ நீ ஹம்சப்பறவையாட்டம் அன்னப்பறவையாட்டம் கருட ஆட்டம் என்னமா பார் கண்ணாடியில் பார்த்துக்கிறியா அப்படின்னு அதை காமிச்சு காமிச்சு மேரே அது மேலே 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 தன்னை நிஜமாவே ஹம்சம்னு நினச்சோண்டுச்சு தான் ஒன்றில் காக்கேன்னு அது ஞாபகம் இல்லையே மறந்து போச்சு இப்படி கொஞ்சம் நாள் போன உடனே அன்னப்பறவைகள்லாம் அந்த இடத்துக்கு வந்துது அது ஒரு ஒரு இடத்துலேருந்து போக முடியும் அதனால் அன்னப்பறவை வந்தது ஹம்சங்களை பார்த்து காக்கா சொல்லித்து உங்கள் ஆட்டம் தான் நானும் ஹம்சப்பறவை கேட்டது அது என்னம்மா எங்களாட்ட நீனு சொல்லுவேன் நாங்கள்லாம் தேவப்பறவைகளாச்சே வயம் ஹம்சாஸ்சராமேமாம் பிருத்திவியும் மானசவுகசகா நாங்கள்லாம் மானசரோவம் கைலாசத்துலேருந்து வந்துட்டுருக்கோம் இந்த பிருத்திவி மண்டலம் முழுக்க சுற்றி வருவோம் அது எப்படி என்னாட்ட நீனு சொல்லுவேன் காக்க உடனே சொல்லிது தப்பாக சொல்லிட்டேன் எங்களாட்ட நீ என் அம்மா ஒன்னாட்டம் எதுக்கு நான் இருக்கேன்னப்போ என்னாட்டை நீ வச்சுக்கோ நான் தான் ரொம்ப உயர்ந்தவன் ஆனால் இப்போ அப்பா வாட்டம் பிள்ளை இருக்காருன்னு சொல்லணுமா பிள்ளையாட்டம் அப்பா இருக்காருன்னு சொல்லணுமா அப்பா ஆட்டம் பிள்ளை இருக்காங்கன்னு சொல்லணும் அதனால் நீங்கள் இப்படி வச்சுங்கோ காக்கையாட்ட ஹம்சம்னு வச்சுங்க ஹம்சம் ஏற இறங்க பார்த்தது ஒன்றுமே ஒத்து போலையே உனக்கும் எனக்கும் அப்படி இருக்கிறச்சே நீ சொல்கிறே என்னால் இல்லை எனக்கு இருக்கிற பிரபாவம் உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பரப்பியிருக்களோ நானும் அந்த மாதிரி பரப்பேன்னுட்டு அதுக்கு இருந்த பேச்சு சாமர்த்தியம் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் பாருங்க వయిలు నేరదే కష్టం ఎజిర్కా అవనీడంచ ప్రడీనం డీనమే చ నృడీనమతండీనం తిఘఢీనగతాని చ విడీనం పరిడీనంచ పరాడీనం సుడీనకం అభిడీనం మహాడీనం నిర్డీనం నృీీనమతిడకం అవ్రడీనం ప్రడీనంచం డీనడీనకం షండీనో డీనడీనంచు పునర్ డీనడీనానికం సంపాదం సముదీషంచతోన్యత్ వ్యతిరకరకం గతాగతం గతగతం వన్హిశ్చ వన్కులానికా என்ன சொல்ல வர்றார் இப்போ அப்படின்னா டீனா பறக்கிறது பறக்கிறதுன்னா குப்புற பறக்கிறது மேலே பறக்கிறது குறிஞ்சின்னு பறக்கிறது பக்கவாட்டில் பறக்கிறது தலைகீழே பறக்கிறது என்னென்ன பறக்கிற வகைகள் உண்டோ எல்லாத்தையும் டீனா டினா டீனான்றார் அப்போ உட்டீனா அவடினா சங்கடினா ப பக்கவாட்டில் பறக்கிறது நேராக பறக்கிறது பின்னாடி பறக்கிறது குறிஞ்சி பறக்கிறது மேலே பறக்கிறது என்று எத்தனை பறக்கிற விதம் உண்டோ காக்கா சொல்றது எல்லாம் எனக்கு பறக்க தெரியும் ஹம்சம் பார்த்து இத்தனை பறக்கிற வகை இருக்குன்னு கூட நமக்கு தெரியாதே தேவையே இந்த காக்கா ரொம்ப நன்னா பேசுகிறதே பேசுறது செய்யறதுக்கெல்லாம் தெரியாது காக்கா ரொம்ப நன்னா பேசுறது அப்போ ஒரே ஒரு ஹம்சம் மட்டும் சரி இந்த காக்காயோட நம்ம போட்டி போட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்சம் பறக்க ஆரம்பிச்சது கடலில் பறந்து கொடுத்தது போகிறது போகிறது பத்து மைல் போச்சு பதினஞ்சு மைல் போச்சு ஆனந்தமாக ஹம்சம் பறக்கிறது பின்னாடியே காக்கா வந்தது நான் இப்படி பறக்கிறேன் அப்படி நடக்கிறேன்னு குட்டிக்காரன் போட்டு பார்த்தது தாண்டி பார்த்தது இறங்கி பார்த்தது நடக்கல பயம் விடுது இப்போ நடுக்கடல்ல இருக்குமே எங்கே இறங்குறதுன்னு தெரியல இப்போ ஹம்சம் போச்சுங்கிறதுக்காக தானும் பின்னாடி போயிட்டா காக்கை எங்கே போகும் ஏ ஹம்சமே ஹம்சமே என்னை எப்படியான்னு காப்பாற்றி விடு அப்படின்னு காக்கா கேட்டுது உடனே ஹம்சம் வந்து காக்கா பிடிச்சின்னு வந்து திரும்பி கொண்டு வந்து விட்டு கரணா நீ தான் காக்கானார் நீ தான் அந்த காக்கை அந்த ஹம்ச பறவைதான் பாண்டவர்கள் அந்த வைஷகுமாரால் சோறு போட்டு சோறு போட்டு வளர்த்தாலே அதுதான் துரியோதனம் உன்னை தேவையற்று ஷோறு போட்டு சோறு போட்டு வளர்த்துட்டு நீ காக்கேன்னு புரிஞ்சிக்காத ஹம்சப்பறவேன்னு உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கே அது ஆகாது கடைசியா இப்பவும் ஒண்ணுமில்ல இப்போ அவர் எத்திருவடிகளை பற்று பாண்டவனையும் கண்ணனையும் பற்றி நீ உனக்கு நல்வாழ்க்கை தான் நாள் அவன் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான் அப்போ மட்டும் எனக்கு ஒன்னே ஒன்று தான் கவலை இதை தவிர கண்டிப்பா நான் அர்ஜுனனை ஜெயிச்சிருவேன் எனக்கு ரெண்டு ஷாப்பங்கள் இருக்கின்றன பரசுராமரிடத்துல நான் வித்தை கற்றேன் அப்போ ஒரு நாள் பரசுராமர் என் மடியில தலை வச்சு தூங்கிட்டு இருந்தார் மூணு மணி நேரம் தூங்கினார் அசையாம இருந்தேன் அப்ப இந்த ஒரு நீண்ட புழு வடிவத்தை எடுத்துட்டான் ஒரு வெற்ற புழு அந்த புழு வடிவத்தை எடுத்துட்டு எடுத்துன்னு எடுத்துட்டு என்னுடைய தொடைய குத்தின்னு குத்தின்னு உள்ள போனான் தொடையிலேருந்து ரத்தம் வந்தது ஆனாலும் பரஷுராமருக்கு இருந்து தடங்கள் கூடாதுன்னு கெட்டியா இருந்தேன் ரத்தம் பட்டு பரசுராமர் எழுந்திருந்தார் எழுந்துன்னுட்டு ஒரு பிராமணனா வேஷம் போட்டு எங்கிட்ட படிக்க வந்தியா நீ பிராமணன் இல்லே ஒரு பிராமணனுக்கு இவ்வளவு ரத்தத்தை பொறுத்துக்கிற சக்தி கிடையாது நீ எப்போ பொறுத்துன்றதையோ நீ க்ஷத்ரியன் அப்போ எங்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன் க்ஷத்ரியர்களை கண்டு அவருக்கு ஆகாது இருபத்தோரு தலைவர்கள் கார்த்தவீரியன் முதலாம் அழிச்சார் இல்லையோ அதனால் பிராமணர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன்னு ஒரு பிரச்சனை இருந்திருக்கார் நீ க்ஷத்ரியன் ஆனா பிராமண வேஷத்தில் வந்து சொல்லியிருக்கே என்னை எப்போ ஏமாத்தினியோ நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த அஸ்திரங்கள் முக்கியமான பொழுதில் உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னுட்டார் இது முதல் சாபம் இந்த சாபத்தோட இல்லை ஒரு தடவை பிராமணர் ஒருத்தர் அவருடைய யஜ்ய பசு தேனு அந்த எஜ்ய பசு பேரில் தெரியாத இவன் அம்படிச்சான் பசு படுத்து படுத்துனே இவன் எவ்வளவோ மன்றாடி பார்த்தானோ ஆயிரம் பசு பதிலுக்கு தரேன் அந்த பிராமணர் ஒத்துக்கிறதாவே இல்லை நீர் எப்போ யஜ்ஞப்ப பசுவை கொன்னாயோ அப்போது முக்கியமான சமயத்தில் உன்னுடைய தேர் சக்கரம் பூமியில் அமிழ்ந்து போகும் அது ஆறு தூக்கத்துக்கு வரமாட்டா உனக்கு கடைசி நிமிஷத்தில் பயன்படாது கற்றுண்டதெல்லாம் வீணா போகும் என்று பிராமண சாபம் வேற அவசம் ராமேபுரா திவ்யமஸ்திரம் சிக்கீருஷு தத்ராபிமே மே தேவராஜேன விக்னோ ஹிதார்த்தினா சல்ய என்று இந்த ரெண்டை தவிர மற்ற எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது என்று கரணன் அவரிடத்தில் கூடினான் பெருத்த சங்கிராமம் யுத்தம் தொடங்கித்து சல்யன் தேரோட்டி கொண்டு வருகிறார் யுதிஷ்டிர சண்டை போட வந்தார் அவர் கரண தோற்றார் பெரும் சங்கிராமம் பெரும் யுத்தம் நடந்தது கரணன் அன்னைக்கு தன்னுடைய வீரதீரத்தை மொத்தத்தையும் அவ்வளவு ஆசிரியமா படுத்தினார் ஆனால் என்னமோ தெரியல அன்னை யுதிஷ்டிரர் சண்டையிட்ட போது தோற்றார் நகுலன் சகதேவனையும் கரணன் ஜெயித்து விட்டான் யுதிஷ்டரையும் ஜெயித்து விட்டான் யுதிஷ்டிரன் இனி இவனோட போராட முடியாதுன்னு முதல்ல யுதிஷ்டர் ஜெயிச்சார் ஆனால் மறுபடியும் அவர் இடத்துல அடிபட்டுட்டார் நம்மால இனி போராட முடியாது இருந்தா உயிர் படுத்துன்னு ஆபத்துனுட்டு கூடாரத்துக்கு போயிட்டார் யுதிஷ்டிரர் கூடாரத்துல தங்கியிருக்கார் அர்ஜுனனும் பீமசேனனும் மட்டும்தான் ரணக்களத்தில் இருக்கா அர்ஜுனன் கர்ணன் அடிக்கணுங்கிறதுக்காக போறான் ஆனா கண்ணன் வேணும்னு இல்லை இல்லை இப்போ இப்ப போகறதுக்கு முடியாது யுதிஷ்டிரன் கூடாது போயிருக்கார் என்ன ஆகுமோ தெரியல அவரை நாம போய் போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு கண்ணன் கூறுகிறார் போகணும்னா யுத்த பூமியை விட்டு எப்படி போகிறது அர்ஜுனன் முதல்ல கேட்டது நீ போய் பார்த்துட்டு வாங்கினான் ஆனால் பீமசேனன் சொன்னார் யுத்த பூமியை விட்டு போகி புறமுதுகிட்டு ஓடினேன்ற பேர் எனக்கு வேண்டாம் நான் இப்போ இங்கேருந்து போனாலே இவன் அத்தனை பேர் கேள்வி பண்ண போகிறான் நான் போகல நான் இங்கேயே இருக்கேன் நீ போய் பார்த்து கொண்டு வான்னு சொன்னான் சரின்னு அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டு கண்ணனு சொன்னார் அர்ஜுனா நாம நாம போய் எப்படி இருக்கார் தர்மபுத்திரன் எப்படி இருக்கார்னு பார்த்துட்டு வருவோம் கண்ணன் அழைச்சிருந்தார் அர்ஜுனனும் கூடாரத்துக்கு வந்து சேர்ந்தார் பீமசேனன் பெரும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான் பார்ப்பது உங்கள் விஜய் அர்ஜுனன் கூடாரத்துக்கு வந்தார் ஒல்லியோ அவனை பார்த்த உடனே யுதிஷ்டிரன் கரணனோட சண்டையிடுறதுக்கு போனா நாம தோத்தம் வந்துட்டோம் அர்ஜுனன் அடுத்து கரணனோட தான் சண்டைக்கு போனார் ஆனால் அவரை விலைக்கு கண்ணன் கூட்டின்னு வந்துட்டான் யுதிஷ்டர் தெரியாது அவன் அவனோட சண்டை போட்டுட்டு ஜெயிச்சுட்ட செய்தியை நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்கார் கரணன் மரணம் அடைஞ்சுவிட்டான் என்று ஒரு நிமிஷம் அவருக்கு மயக்கம் உடம்பு வேற சரியில்லை அடிபட்டிருக்கார் அந்த இது வேற மயக்கம் கண்டிப்பாக அர்ஜுனன் ஜெயிச்சிருப்பான்னு இந்த எண்ணத்தோட யுதிஷ்டிரன் மேன் மேலே கேள்வி கேட்கிறார் ஸ்ருத்வா கரணம் கல்யாணம் உதாரவீர்யம் உதாரவீர்யம் குருத்த பார்த்த பால்குணச அமித்தவுஜச யுதிஷ்டிரன் இப்படி அப்படி நீ கரணனை கொன்னியாமே கேட்டு ரொம்ப திருப்தியா இருக்கே மாற்றி மாற்றி இதை போல செய்ய முடியும் தேவேந்திரனு கொத்த தேஜஸ் என்றெல்லாம் சொன்னார் அப்போ கால பிடிச்சுன்னு அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான் அண்ணா கண்ணன் இங்கே என்னை கூட்டின்னு வந்துட்டார் கர்ணனை சண்டை போட போற தான் உங்களுக்கு அடிபட்டதுன்னு கேள்விப்பட்டுட்டு வந்தேன் கண்ணன் அழைச்சிட்டு வந்திருக்கார் இப்ப சூடு வரைக்கிறேன் திரும்ப போய் கர்ணனை ஜெயிச்சுட்டு உங்க இடத்துல வரேன் அதுக்குள்ளே யுதிஷ்டரனுக்கு என்ன தோணித்தோ அவன் காண்டிபத்தை இழந்து அவன் போரையே இகழ்ந்து அவன் வீரத்தை இழந்து நீ எப்ப சண்டை போட்டு முடிக்கிறேன்னு சொன்னேன் இத போல் நீ கோழைய போல பேசுகிறாய் உன் காண்டிபத்தை வாசுதேவன் இடத்துல கொடுத்து நீ கடிவாளத்தை பிடி வாசுதேவன் காண்டிபத்தை பிடித்து யுத்தம் பண்ணட்டும் என்றது சொன்னதை கேட்டு அவமான பேச்சை கேட்டு அர்ஜுனன் கொதித்தான் கொதிச்சுட்டு கண் கத்திய உருவிக்கொண்டு என் காண்டிபத்தை யார் அவமதித்தாலும் அவனை தலையை விட்டுடுவேன் நான் சூழ் வச்சிருக்கேன் எப்போ தர்மபுத்திரா நீர் செய்தீரோ அப்போ உண்மையே விட்டுவிட வேண்டிதான் அப்படிங்கிற கோபத்தோடே வந்தார் அது கண்டு கண்ணன் தவித்தான் என்னாச்சு இவர்களுக்குள்ளேயே இப்போ சண்டையாக போச்சே நாம் எதுக்காகவோ பார்த்துட்டு போகலான்னு வந்தால் இப்படி ஆயிடுத்து என்ன தச கோபம் சமுத்வீக்ஷ சித்தஜ கேசவஸ்ததா உவாச்ச கிமிதம் பார்த்த கிரீகீத என்ன கட்கத்தை தூக்கின்னு போகிறேன் நிறுத்து ஆனால் பார்த்துன்னு சொன்னான் எனக்கு தேவரீர் தான் வழி சொல்லணும் நீ சொன்னபடி நான் கேட்குறேன் நிறுத்துன்னு சொல்லத்துக்காக நிறுத்துறேன் இப்போ இவரை வெட்டுவிட்டால் எத்தனை அனர்த்தம் வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் என் சபதத்தை நான் மீற முடியாது என் காண்டிபத்தை குறை கூறியிருந்தால் வெட்டுவேன்னு சொல்லியிருக்கேன் அந்த சபதமும் நிறைவேறணும் இவர் இப்போ உயிரோடு இருக்கணும் இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து ஏதான வழி உண்டா என்று அர்ஜுனன் கேட்கிறான் இகம் தர்ம ரஹசியஞ்ச தவ வட்சியாமி பாண்டவ யத் ப்ரூயாத்தவ பீஷ்மோகி பாண்டவோ வா யுதிராக பவேத் சத்யம் அவக்தவியம் வக்தவியம் பவேது சில சமயம் நல்லதை பேசணும் சில சமயம் பேசக்கூடாது உண்மைதான் சில சமயம் நல்லது சில சமயம் பொய் தான் நல்லது நீ இப்போ பிரதிஜை பண்ணிட்டேன் பிரதிக் பண்ணிட்டேன்றியே அந்த பிரதிஜையை நடைமுறைப்படுத்தினியானா மொத்தமே போச்சு நீ பிரதிஜேங்கிறத வீணா உன்னை பற்றி கொண்டு பேசுகிறாய் ஆனால் அதை காட்டிலும் நீண்ட கால சிந்தனை வேணும் அர்ஜுனா உனக்கு அதை நினச்சி தானே இவ்வளவு நாளும் உங்களை கூட்டின்னு வந்திருக்கேன் ஆ சக்ஷ்வ பகவன் நேத்தது யதா விந்தாம்யகம் ததா அதற்கு தேவரீர் தான் வழி சொல்லணும் என்று அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணன் அப்ப பதில் சொல்கிறார் ஒன்னு செய் ரொம்ப பெரியவர் இல்லையா தர்மபுத்திரர் உன் நாள் பூஜிக்கத்தக்கவர் உன்னுடைய குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் நீ பவான் பவந்தகா தேவரீர் தாங்கள் என்று தானே எப்போதும் சொல்ல வேண்டும் ஒண்ணு செய் அவரை கொல்றதுக்கு சமம்னு தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு ரொம்ப உயர்வா தேவரீர்னு சொல்ல வேண்டிய ஒருத்தனை பார்த்து நீ 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 அப்படின்னு ஆனால் அவனை கொன்றத்துக்கு சமம் தேவரீர்னு தாங்கள்னு ஒருத்தரை பார்த்து சொல்லணும் ஆனா அப்படி சொல்லாமல் அவனை பார்த்து நீ நீனு சொல்லிட்டால் அது கொன்றத்துக்கு சமம்னு தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு அதனால அதை போலவே நீ செய் என்று சொன்னார் அர்ஜுனன் பார்த்தான் அப்ப அவரை நீனு சொல்லிட்டா கொன்றத்துக்கு சமமா தொங்கார அத்தியாயம் இந்த அத்தியாயம் முழுக்க பேச ஆரம்பித்தா நீ சூதாடி நீ மனைவியை வைத்து சூதாடினவர் காட்டில் இருக்கிற கூட தர்மம் தர்மம் பேசினவர் எது தர்மம் எது நீ தெரியாதவர் உம்மால் தான் நாம் கட்டிருக்கோம் நீ 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 எத்தனை தரம் சொல்லணுமோ சொல்லிட்டா சொல்லி முடிச்சுட்டு ஓஹோ இப்பேற்பட்ட போய் நாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு கத்தி எடுத்துக்கொண்டு வெட்டிக்கு போனான் கண்ணன் பார்த்தார் ஒன்று செய் அர்ஜுனா அதை விட இன்னும் அழகு இருக்கு தெரியுமோ எப்ப அவனை நீனு சொல்லிட்டா அவனை கொன்னதா எடுத்தோ உன்னையும் ஒரு தன எகழ்ந்துக்கோ அப்ப இவ்வளோ பெரிய வீரனை எழுந்து நுட்டியா ஒன்னையும் கொன்னுடாத அர்த்தம் என்று சொன்னார் ஓ இது நன்னா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு தன்னையே எழுந்துண்டா அர்ஜுனன் தன்னை இகழ்ந்து தன்னை கொன்று கொண்டான் தர்மபுத்திரனை எழுந்து தர்மனை கொன்று கொண்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சந்தி ஏற்படுத்தி வைத்து இனி இன்றைய போரை பத்தி யோசியுங்கள் கரணன் இன்றோடே அழிந்து போக வேண்டும் என்று கூறினான் அர்ஜுனன் சரின்னு தர்மபுத்திர விடை பெற்று கொண்டு நேரே மறுபடியும் யுத்த பூமிக்கு வந்தான் அதுவரை பீமசேனன் பெரும் போர் குறிந்து கொண்டிருந்தான் இல்லை அன்னைக்கு இருக்கிற பலரை மொழிச்சுட்டான் துரியோதனுடைய தம்பிகள் பலர் மாண்டனர் விஷோகன்னு பீமசேனனுடைய தேரோட்டிக்கு பேர் அவன் இடத்துல பேசிக்கிறான் இன்னைக்கு நம்ம யுத்தம் எப்படி இருந்தது இதை போல நாம பார்த்ததும் இல்லை கேட்டதும் பஷ்ய சூதாத்தியம்யுக்தை சஞ்சித் பார்த்திவானாம் சுவேகை சன்னம் பாணை ராகவம் கோரரூபம் ரூபம் நட்டாதித்யம் மிருத்யுலோகேன துல்லியம் இனிமே மிச்சம் இருக்கிறவாள் அழிக்கிற அளவுக்கு நம்ம தேர்ல வேண்டி ஆயுதங்கள் இருக்கா நிறைய இருக்கு இன்னும் அறுபதாயிரம் பானங்கள் இருக்கு ரெண்டாயிரம் தோமரங்கள் இருக்கு மூவாயிரம் வில்லுகள் இருக்கு கணக்கு கொடுத்தான் அப்ப இது போற இன்னைக்கு முடிச்சு சொல்லலாம்டான் பீமன் பெரிய சண்டையின் போது அர்ஜுனனும் திரும்ப வந்து சேர்ந்தான் ததைவ கிருஷ்ணச பாஞ்சஜன்யம் மகாரமேதம் திஜராஜவர்ணம் கௌந்தேய பசோரசி கௌஸ்துபஞ்ச சாஜ்ஜல்யமானும் விஜயாம் சஜஞ்ச ஆங்காங்கு கரணன் போரிட்டிருந்தான் அர்ஜுனனை கண்ணன் புரோத் பண்ணினார் அர்ஜுனன் அதோ வருகிறார் வந்த வேகத்தையே கர்ணனுக்கு காட்டி சல்யன் மறுபடியும் பேசி என்ன அதோ அர்ஜுனன் வந்துட்டார் வெள்ளக்கூட வருது இதை நீ சண்டை போட புரியா ஏ தே திரவந்தி பாஞ்சாலாக கர்ணத்ரஸ்தா ஜனார்தன ஏஷ துரியோதனோ ராஜா ஸ்வேத சத்ரேன தார்யதா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாப்பார் அர்ஜுனன் வரான்னு தெரிந்த உடனே உனக்கு மேனி நடுங்கிறதே உன் மீசை துடிக்கிறது பார் உன் கண்ணு துடிக்கிறது பார் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டா பார் என்ன திரும்ப திரும்ப சல்யன் பேசினான் வரட்டும் இன்றைக்கு ஜெயித்தே தீருவோம் ஏதத் கூஜதி காண்டீவம் விசிட்டம் சவ்ய சாச்சினா அதோ குயில் கூவுறாப்புல சத்தம் கேட்கறது சிங்கம் கர்ஜிராப்புல சத்தம் கேட்கறது காண்டீபம் வருகிறது இப்போ உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் எதிர்ந்து நின்று போரிட்டு பார் என்று சல்யன் அவர் ரொம்ப எழுந்து பேசினார் ஒரு பக்கம் கோபம் வருது ஒரு பக்கம் நாமே இவரை கூட்டி நோந்துட்டுமேனு தோணுறது இதற்குள் அர்ஜுனனும் நேரே கரணனுமாக இருவரும் எதிர்த்தெதிர்த்து வந்து நின்றார்கள் பெரும் சண்டை அர்ஜுனன் கரணனுடைய கண் முன்னாலேயே ரிஷசேனன் கரணனுடைய மகன் அவனை அழித்தான் அழித்தவுடனே சோகம் தாங்காமல் தவித்தான் ஊனஞ்ச தாவத்தி ஜனா வதந்தி சர்வைமவ்ம சூனுஹோசௌ தரஸ்வி மகனீஸ்தரஸ்வி புள்ளை அழிந்தத கண்டவன் சுபுஷ்பிதோ தத சமக்ஷம் சுவசுதம் விலோக்கிய கரணோஹதம் ஸ்வதஹயேன சங்கே இப்படித்தானே அபிமன்யு போது நான் பட்டிருப்பேன் கரணா இப்போது அழிந்து போனான் ரெண்டு பேருக்கும் கோர யுத்தம் நடக்க வேணும் இந்த பக்கம் அர்ஜுனன் அந்த பக்கத்தில் கரணன் ஆகாசத்தில் இருக்கிற தேவதகள்லாம் கூடிவிட்டார்கள் எப்படி இந்த யுத்தம் நடக்க போகிறதோ இந்த யுத்தத்தில் ஆறு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோமோ ஜெயிச்சிருவரா தேவர்களுக்கு எதிர்பார்த்து அர்ஜுனன் ஜெயிக்கணும்னுட்டு மற்ற பேருக்கு எதிர்பார்ப்பு கரணன் ஜெயிக்கணும்னுட்டு கண்ணன் தன்னுடைய கடிவாளத்தை இழுத்து பிடித்தார் அப்போது நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அர்ஜுனனை அழிச்சுடணும் அப்போது நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அர்ஜுனனை அழிச்சுடனும் அப்படின்னு கர்ணன் பார்த்தார் நாகாஸ்திரத்திலேருந்து கண்ணனே அர்ஜுனனை காப்பாற்றி கொடுத்தார் அத்தோட அடுத்த அத்தியாயத்தில் கரணனே வதமானான் கர்ணன் சரித்திரம் அவன் தேர் தேரில் புதைந்தது தேர் சக்கரத்தை மேல மேல தூக்க பார்க்கறான் ஆனா தூக்கறதுக்கு முடியலே அப்போது பார்த்து அர்ஜுனன் தர்மத்தை மீறி நடக்காதேன்னு என்று கர்ணன் கூறினான் அப்ப கண்ணன் அவனுக்கு அரைகுவல் விடுத்தார் கருணா நல்ல உயிர் போற தர்ம ஞாபகம் உனக்கு வந்ததே தர்மம் தர்மம்னு பேசினியே இத்தத்தனை இடத்துல அன்னிலேந்து இன்னி வரைக்கும் எங்கெல்லாம் அதர்ம வழியில் நீ போனாய் என்று கர்ணனுக்கு எடுத்துரைத்து அர்ஜுனா இனி காத்திருக்காதே அஸ்திரத்தை பிரயோகம் செய் என் அர்ஜுனனும் அஸ்திரத்தை அபிமந்திரித்து பிரயோகம் பண்ண ஒரே அம்பால் தலை உருண்டது கீழே விழுந்தது கரணன் முடிந்தான் கரணபர்வம் முற்று பெறுகிறது அர்ஜுனன் கூறுகிறான் ஏஷகேது ரணே கிருஷ்ண சூத புத்திரச திருஷதே பீமசேதாதய்தே யோதயம் தி மகாரதம் ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு மகாரதியோடு போரிட்டு இருக்கார் அதோ தூரத்தில் கரணன் தெரிகிறான் இதுவரை நானும் அவனும் நேருக்கு நேர் யுத்தம் புரியவில்லை அப்படியே செய்தாலும் அப்படி இப்படின்னு கண்ணன் தேர ஓட்டின்னு போயிட்டார்னு பார்த்தோமோ இல்லையோ நேர ரொம்ப நேரத்துக்கு அர்ஜுனனை கரணனோட போரிடறதுக்கே கண்ணன் அனுமதிக்கவில்லை ஏதே திரவந்தி பாஞ்சாலாக கரணத்ரஸ்தா ஜனார்தன இன்று கரணனுடைய வீரத்தை கண்டு பொறுக்காமல் நம் படைகளெல்லாம் அடிபட்டு பாஞ்சால தேசத்து வீரர்களெல்லாம் ஓடுவதைப் பார் நமக்காக வந்தவர்களை இப்படி ஓட விடக்கூடாது நேரே தேரை கரணனுக்கு முன்னே செலுத்து என்று அவனோடு போரிடுகிறேன் ததப்பிராயாத் ரதேனாஷு கேசவஸ்தவ வாகினின் கரணம் பிரதி மகேஸ்வாசம் துவைரதே சவ்யசாட்சினா துவைரதம்ங்கிற யுத்தம் அப்படின்னா தனித்து இவனுக்கு அவனுக்கும் இது ஒரு ரதம் இது ஒரு ரதம் ரெண்டு பேருமே பெருத்த ரதிகள் அந்த ரதிகள் ஒத்தருக்கொத்தர் நேரடையா யுத்தம் இல்லையோ பலரும் சேர்ந்து தாக்குவதல்ல அவர் ஒரு அம்பு விட்டால் இவர் தாங்கணும் எது ரொம்ப இவர் விடணும் இவர் அம்பு விட்டா அவர் தாங்கணும் எது ரொம்ப அவர் விடணும் துவந்துவ யுத்தம்னு சொல்லலையா துவந்த யுத்தனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்போர்னு சொல்றமே மற்போருங்கிறது உடலோடு உடல் பொருதுவது இது கையில் வச்சுருக்கிற வில்லோட ஒத்தரோடு ஒருத்தருது பிரயாதஸ் சகாபாகுகு பாண்டவான் அனுஜ்ஞயா ஹரி ஆஸ்வாசயன் ரத்தேனேவ பாண்டுசைன்யானி சர்வச ரத கோஷேன பாண்டவ சத்தியவிக்கிரமஹ உடனே கண்ணன் தேரை ஓட்ட ஆரம்பிக்க அந்த தேர் சத்தம் வந்ததே அன்னைக்கு ரொம்ப அத்தியாச்சரியமாக இருந்தது காண்டீபத்தின் நாணொலி அர்ஜுனனுடைய சிம்மநாதன் தேரனுடைய சக்கரத்தின் ஒலி கண்ணனுடைய பாஞ்ச ஜன்னத்தின் ஒலி அனைத்தும் ஒரு சேர் ஆகாசத்தை முட்டிற்று பார்த்த சல்யன் கரணடத்தில் பேசுகிறான் இனியும் சண்டபோட விருப்பமாக கரணா அந்த சத்தம் எப்படி வருதுன்னு பார்த்தியா அதுவே அனைத்து திக்கிலும் கதிகலம் கிடக்கிறது உனக்கு தைரியம் இருக்குமானால் செய் ஏதே பரிகசங்காஷாக புண்ணிய கந்தானுலேபனாக உத்ருதார் அணசூராணாம் பாத்தியந்தே சாயுதாபுஜாக வர்ஜயன் சர்வசைன்யானி துவரதேகி தனஞ்சயாக தொதர்த்தமிதி மன்னேகம் யதாசோதி வபு கரணன் மிகவும் கோபம் கொண்டு இதுவரை தேரோட்டி ஆயிற்றே நம் பக்கத்தில் போராட வந்திருக்கிறவராயிற்றே நேர்மையோட சண்டை போட்டுருக்கீரேங்கிறதுக்காக இருக்கேன் இதை போல யாரேனும் என் முன்னே எதிரியை புகழ்ந்து பேசியிருந்தால் அவன் நாக்கை இதற்குள் அறுத்திருப்பேன் என்று கரணன் கோப்பமாக கூறுறார் என்னிடத்துல உன் கோபத்தை காட்டாதே கரணா எங்க காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் காட்டு என்னும் மறுபடியும் அவன் இகழ்ந்தார் ந சாஸ்திரக்ஷாம் பசியாமி பார்ஸ்வத்தோ நச்ச பிருஷ்டதா ஏக ஏவாபியாதித்வாம் பசிய சாபல்யம் ஆத்மனா என்று எங்கள் இருவரில் ஒருவருடைய பிரதிஜை பலிக்கப் போகிறது அர்ஜுனனுடைய பிரதிஜை கரணனை அழிப்பேன் கரணனின் சூளுரை அர்ஜுனனை அழிப்பேன் ஒன்று நிச்சயம் நடக்கும் அர்ஜுனன் அழிக்கிறதோடல்ல முன்னால் உட்கார்ந்து இது இத்தனைக்கும் காரணமாக தூண்டி விடுகிறானே வாசுதேவ கிருஷ்ணன் அவனும் அவனோட சேர்ந்து அழியப் போகிறான் வாசுதேவன் வார்ஷ்ணேயம் பிரியமானம் கிரீட்டினா பிரத்யுத்யாகி மகாபாகோ பௌருஷே மகதி ஸ்திதாக அப்போது சல்யன் சொல்கிறார் அர்ஜுனன் அழிப்பேன்னு சொல்றதே கேலி கூத்தாருக்கு இதுக்கு மேல கேசவனையும் சேர்ந்து அழிப்பேன்னு சொல்கிறாயே புரிந்துதான் பேசுகிறாயா பேசாதே கரணா ஷயலில் காட்டு பிரகிருதிஸ்தோகிமே சல்ய இதானீம் சம்மதஸ்ததா பிரதிபாசி மகாபாகோ மாபைஷீ ஸ்வம் தனஞ்சயாத் நான் ஒரு நாளும் தனஞ்சயனைக் கண்டு நடுங்க போறதில்லை நீர் நாம் பயப்படுவேனோ பயப்படுவேனோன்னு பார்க்கிறீர் நான் அர்ஜுனனை கண்டு பயந்ததில்லை பரசுராமரிடத்துல படித்து வந்தவன் நான் செல்லன் சொல்றார் அப்ப அந்த படிப்பெல்லாம் விராட்ட நகரத்துல எங்க போச்சு அப்ப அந்த படிப்பெல்லாம் காந்தர்வர்களிடத்தே கந்தர்வர்களிடத்துல துரியோதன் சிக்கின்றானே அப்ப அங்க படிப்பு எங்க போயிட்டு அப்பெல்லாம் மறந்து இப்போது ஏன் பேசுகிறாய் கர்ணா நைதா திருஷோ ஜாது பபுவலோகே ரதோத்தமோ யாவது உபஸ்ருதா தம் ஈதிருஷம் பிரதியோத்ஸ்யாமி பார்த்தம் மகாகவே பஷச்ச பௌருஷம் மே பெரும் போர் மூழப் போகிறது அந்த போரில் என்னுடைய வீரத்தை சல்ய நீ பார்க்கத்தான் போகிறாய் இந்த உலகமே அந்த வீரத்தை பார்க்க போகிறது எந்த ஒரு வீரத்துக்காக துரியோதனனுக்கு அங்கதேசத்தை கொடுத்து இதுவரை அர்ஜுனனுக்கு கொல்வதற்காக பாதுகாத்து வருகிறானோ அந்த வீரத்தை இன்னைக்கு அனைவரும் பாருங்கள் அத்தோஷயத் காண்டவே யோகுதாசம் கிருஷ்ணத்விதீயோ அதிரதஸ்தரஸ்வி லேபே சக்கரம் எத்தர் கிருஷ்ணோ மகாத்மா தனுர்காண்டீவம் பாண்டவ சவ்யசாச்சி அப்போ சல்யன் சொல்கிறார் கேசவன் கூட இருக்கும்போது அவன் இனி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாயா கர்ணன் சொல்லுகிறான் அவன் இருக்கவே தான் இது வரைக்கும் தள்ளிண்டு வந்திருக்கு இல்லைன்னா இவர்களை என்னைக்கோ நாங்கள் முடிச்சிருப்போம் பீஷ்பரையோ துரோணரையோ எதிர்த்திருக்க போறாளா அதனால் இது அர்ஜுனனுடைய வீரம்னு சொல்ல வேண்டாம் கேசவன் அவனுக்கு பண்ணின மாய சகாயம்னு சொல் அதனால தான் இதுவரை இவன் ஜெயித்திருக்கிறான் என்று அதுவும் என்னிடத்தில் எடுபடப் போவதில்லை நேரே தேரை அர்ஜுனனிடத்திலே ஓட்டும் என்று கரணனும் வந்து நின்றான் அர்ஜுனனும் அவனை எதிர்த்து வந்து நிற்கிறான் இருவருக்கும் துவைரத போர்